ஜனாதிபதியும் பிரதமரும் குறித்த நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கட்சி செயலாளர் நித்திரையில் இருந்து எழும்பி அந்த அறிவிப்பை விடுத்தாரா? ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு எது சாதகம், அவர்களுக்கு எது சாதகம், எந்த தேர்தல் முதலில் நடந்தால் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருவார்? உங்களுடைய சின்ன பிரச்சனை அதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. டயானா கமகியோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டதா? நாட்டினுடைய தேர்தலை பிற்போடுவதற்கு உதவி செய்ததற்காக ஒரு ஆளுநர் பதவியா? எல்லா கட்சி தலைவர்களும் அதை அப்படித்தான், பெண்களை வாக்கு சேகரிக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பார்க்கிறார்கள். யாருக்கும் உங்களுக்கும் போட்டி, உங்களுக்கும் அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவுக்குமா, அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்தி? சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலும் சமகால அரசியல் விடயங்களை பற்றி விளக்கமான பல பதிவுகளை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயார். இன்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதிச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான திருமதி உமா சந்திர பிரகாஷ். வணக்கம். வணக்கம் நவநீதன். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறேன். தேர்தலுக்கு தயாராகிட்டீங்களா? நிச்சயமாக, நாங்கள் எப்பொழுதோ தயாராக இருக்கிறோம். எந்த தேர்தல் முதலில் நடைபெறும் என்ற ஊகம் உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் தரப்புக்கு இருக்கிறது? பொதுவாக சொல்வதாக இருந்தால், ஜனநாயக கட்டமைப்பின் மிக முக்கியமான முதுகெலும்பு தேர்தல். மக்களுடைய எண்ணப்பாடு வெளிப்பட வேண்டும். மாகாண சபை கலைந்து பல வருடங்களாகி இருக்கிறது, தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்ட நிலையிலே அது காலவரையறையின்றி பிற்போடப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஒரு காலப்பகுதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு. சமகால அரசியல் தொடர்பில் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை குழப்புவதற்கான ஆளும் கட்சியினுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் அண்மை காலமாக அவதானித்து வருகின்றோம். ஏனென்றால் ஜனாதிபதியினுடைய கட்சியை பிரதித்துவப்படுத்தி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார், இரண்டு வருடங்கள் இரண்டு தேர்தலையும் பிற்போடுவது தொடர்பாக. அதே நேரத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் குறித்த நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கட்சி செயலாளர் நித்திரையில் இருந்து எழும்பிய அந்த அறிவிப்பை விடுத்தாரா என்ற கேள்வி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது. எதிர்கட்சி என்ற பக்கத்திலிருந்து பார்க்கும் போது ஆளுங்கட்சி தரப்பு, ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு எது சாதகம், அவர்களுக்கு எது சாதகம், எந்த தேர்தல் முதலில் நடந்தால் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கு? இரண்டுமே சாதகம் இல்லை என்றபடியால் தான் அந்த குழப்பமான சூழ்நிலை. அதிகம் சாதகமாக பொதுவாக அவர்கள் சொல்லிக்கொண்ட விடயம், நாங்கள் பலமாக இருக்கிறோம், தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தயார் என்று சொல்லிவிட்டு இரண்டு தேர்தலையும் காலவரையறையன்றியோ அல்லது இரண்டு வருடங்கள் பிற்போடுவது என்பது, அது கூட அவர்கள் தேர்தலுக்கு தயாரில்லை அல்லது மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்துவிட்டு தேர்தலுக்கு பயப்படுவதுதான் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் எந்த தேர்தல் வந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் சாதகமான சூழ்நிலை இருக்கிறது, அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும். ஏனென்றால் அந்த தொலைபேசி சின்னத்திற்கான கிராக்கி அதிகமாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகளாகட்டும், ஏனையே தனித்து இயங்கக்கூடியவர்கள் எதற்கு பகிரங்கமாக, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் சொன்னார்கள் ஆளும் தரப்புக்கு அவர்கள் ஆதரவை கொடுக்க போகிறார்கள், இந்த மே தினத்தில் மேடையேறப் போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். எதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் பொது தேர்தல் வந்தால் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக தொலைபேசி சின்னத்துக்கு இருக்கிறது என்று. அதுபோன்று ஜனாதிபதிக்கான ஆதரவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இல்லை என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். எனவே எந்த தேர்தலை சந்திப்பதற்கும் நாங்கள் தயார். சரி, உங்களுடைய சின்ன பிரச்சனை அதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சின்னம் சம்பந்தமான பிரச்சனை, கட்சி சம்பந்தமான பிரச்சனை, டயானா கமகியோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டதா என்ன? அவர்களுடைய, அதாவது டயானா கமகியோருடைய கணவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த கட்சி சார்பான பல உரித்து தங்களுக்கு இருப்பதாகவும், இந்த வழக்கு தொடரப்போவதாகவும், ஏதோ சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இல்லாமல் குறிப்பிட்டிருந்தார். எந்த அளவில் இருக்கிறது அந்த நிலை? எதுவும் நிலை தடுமாற்றங்கள் இருக்கிறது? இதுவரையில் இந்த வழக்கும் தொடரப்படவில்லை. ஏனென்றால் இது இன்று நேற்று ஆரம்பித்த விடயம் அல்ல. 2020 சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த ஐக்கிய மக்கள் சக்தி உதயம் பெற்றதற்கு பிறகு இந்த கட்சி பெயர், கட்சியினுடைய சின்னம் அப்பொழுதிருந்து நாங்கள் பாவிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு கட்சி, அதற்கான ஒரு பொதுச் செயலாளர் தலைவர் நிறைவேற்றுக்குழு என்ற ஒரு கட்சி கட்டமைப்போடு இயங்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த கட்சியிலிருந்து தானா கமகே அவர்களை விலக்கிய போதே அவர்கள் சட்ட உதவியை நாடி இருக்க வேண்டும்.
எனவே காலம் கடந்திருக்கிறது. அவர்கள் பேசுவது சில வழிகளிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவர்களால் மன ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயத்தை அவர்கள் அப்படி சொல்லலாம். எந்த விடயத்தையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தமிழர்களுக்கு, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு இந்த கட்சி பிரச்சனையில் உண்மையில் என்னதான் நடந்தது? பொது வேட்பாளராக களமிறங்கிய பிறகு சின்னத்தையும் கட்சியையும் கேட்டு தயானகமையை இவர் நாடினாரா, அவர் தேடி வந்து கொடுத்தாரா, உண்மையில் அது யாரிடம் இருந்தது, அதை பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் வழங்குங்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அந்த காலப்பகுதியிலே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தது பொது வேட்பாளராக கோட்டபாய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவர்களை ஏற்றுக்கொள்வதென்று. எனவே அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து வெளியேறித்தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரோடு, குமார் வெல்கம் அவர்களோடு, பொது வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தேன். இதன் காரணமாக ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுத்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பதவியை கூட துறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை. ஏனென்றால் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக பொது வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்தேன். அப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த பொது வேட்பாளரை தான் ஆதரித்திருந்தது. எனவே அரசியல் பயணம் எப்படி எங்கு ஆரம்பிப்பது, எங்கு கொண்டு செல்வது என்ற ஒரு நிலையில் வரும்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். நீங்கள் தொடர்ந்து அரசியல் பயணம் செய்ய வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அந்த என்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இளம் துடிப்பானவர்கள் இதில் இயங்குகிறார்கள், நீங்கள் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சியினுடைய பிரதிச் செயலாளர் பதவி, பெண்கள் அணியினுடைய உபத்தலைவர் பதவி, ஊடக பேச்சாளர் தமிழ் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, எதிர்கட்சித் தலைவருடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது. எனவே அன்று தொடக்கம் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்று தான் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது தானா கமகி அவர்களுடைய கட்சியா, அல்லது அது விலை கொடுத்து வாங்கப்பட்டதா, அல்லது அதற்குள் ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக நாங்கள் அதிகம் அக்கறை கொள்ளவில்லை. தேடி பார்க்கிறதற்கு மேலதிகமாக ஒரு தேசிய பட்டியல் ஒன்று தானா கமகி அவர்களுக்கு வழங்கும் போது சொல்லப்பட்ட ஒரு விடயம், அந்த கட்சி அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கட்சி. உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலங்களிலே அவசரமாக போட்டி போடும் போது ஒருவரிடமிருந்து கட்சியை வாங்குவதும் ஒருவரிடம் கட்சியை கொடுப்பதும் அது பண ரீதியான ஒரு விடயம் அல்ல, ஒரு நட்புறவு ரீதியாகவும் இது இடம்பெற்றிருக்கலாம். எனவே உண்மைத்தன்மை தெரியாமல் அதை பற்றி பேசுவதற்கோ அல்லது அதை பற்றி விமர்சிப்பதற்கோ தயாராக இல்லை. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பொது கட்டமைப்பிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்சியாக, ஒரு அதன் கன்ஸ்டிடியூஷனுக்கு அமைவாக சகல இனத்தவர்களையும் மதத்தவர்களையும் உருவாக்கிய உள்ளடக்கிய ஒரு கட்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, மகளிர் அணியின் தலைமைத்துவ பதவியில் இருந்தீர்கள், பிறகு இப்போது பிரதிச் செயலாளர் என்ற அடிப்படையில் பதவி முன்னேற்றம். இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் என்னென்றா, கடந்த தேர்தலின் போது சஜித் பிரேமதாஸ் பிரசார மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் பெண்கள் சம்பந்தமான விடயத்தில் சுகாதார ஆணையாடை சம்பந்தமாக அது ஒரு பெரிய அளவில் நகைச்சுவையாக மாற்றப்பட்டு எதிர்மறையான பல விளைவுகளை ஏற்படுத்தும் விதமான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தேர்தலிலும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார் பெண்கள் சம்பந்தமான? தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதிகமாக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் இந்த 5 வருட அரசியல் பயணத்தில் பல தேசிய தலைவர்களோடு நான் பயணித்திருக்கின்றேன். அவர்களோடு ஒப்பிடும் போது பெண்கள் தொடர்பாக அதிக அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் பல மேடைகளில் சொல்கின்ற ஒரு விடயம், அரசியல் குடும்பத்திலிருந்து என்னுடைய அரசியல் வருகை வரவில்லை. நான் ஒரு சாதாரண மத்தியதர குடும்பத்திலிருந்து அரசியலுக்குள் நுழைந்தவள். என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய கணவர் அரசியலிலே வகிப்பாகம் வகிக்கவில்லை. இந்த அனுதாப அலைகளால் நான் அரசியலுக்கு வரவில்லை. வெறும் உங்களை போன்ற ஒரு ஊடகத்துறையில் இருந்து கொண்டு 2018 கிடைத்த 25% இடஒதுக்கீட்டில் ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினராக வந்தேன். கிட்டத்தட்ட 8000 அதிகமான உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அம்முறை நியமனம் பெற்றார்கள். 2200 பெண் உறுப்பினர்கள் 25% கோட்டா அடிப்படையிலே உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஆனார்கள். அதில் கணிசமானவர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் தலைநகரிலே தமிழ் பேசக்கூடிய பெண்களாக உள்வாங்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளூராட்சி சபை மட்டங்களிலே மட்டுப்படுத்தப்பட்டதாக நான் கருதுகிறேன். எனவே அவர்கள் தேசிய அரசியல் நீரோட்டத்துக்குள் அல்லது பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் வரும்போது மாத்திரம்தான் அந்த பெண்களுக்கான வகிப்பாகம் கொடுக்கப்படுகிறது. வாக்குகளை சேகரிக்கும் நோக்கோடு அது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது. எல்லா கட்சி தலைவர்களும் அதை அப்படித்தான், பெண்களை வாக்கு சேகரிக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து சற்று வேறுபட்டவராக சஜித் பிரேமதாசா இருக்கிறார். ஏனென்றால் இல்லாவிட்டால் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு மத்தியதர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு பொறுப்புகளை கொடுத்து கட்சியிலே மிக முக்கியமான அதிவிதாயக கமிட்டி என்று சொல்லக்கூடிய குழுவில் கூட உறுப்புரிமை கொடுத்திருக்கிறார். எனவே தீர்மானம் எடுக்கின்ற இடங்களிலே பெண்கள் இருக்க வேண்டும், வேட்பு மனுக்களை தெரிவு செய்கின்ற குழுவிலே பெண்கள் இருக்க வேண்டும், அதில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கின்றேன். ஏனைய பெண்களுக்கும் நாங்கள் சொல்கின்ற விடயம், உங்களுடைய கட்சித் தலைவர்களிடம் பொதுச் செயலாளர்களிடம் சென்று பேசுங்கள், மத்திய செயற்குழு உறுப்பினர்களாக நீங்கள் மாறுங்கள். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளூராட்சி சபை மட்டத்தை தாண்டி, இந்த வட்டார அரசியலை தாண்டி அவர்கள் வெளியில் வர வேண்டும்,
அந்த 25 இட ஒதுக்கீடு என்பது மாகாண சபையிலும் பாராளுமன்றத்திலும் கிடைக்க வேண்டும். அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை ரெண்டு தனிப்பட்ட பிரேரணைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். பெண்களுடைய பாராளுமன்ற அங்கத்துவத்தை 30% அதிகரிப்பதற்கும் தேசிய பட்டியல் தொடர்பான ஒரு இரண்டு தனிப்பட்ட பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார். எனவே ஒரு பெண் அரசியல்வாதியாக கட்சி சார்பாக இல்லாமல் நான் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதனுடைய பெருமதி தெரிய வேண்டும். ஏனென்றால் 53% அதிகமான பெண்கள் இந்த நாட்டில் சனத்தொகையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை அடையாளம் காணக்கூடிய ஒரு வகிப்பாகம் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சுகாதார துவாய்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அதுபோன்று அவர்களுடைய 40 வயதை கடந்து அவர்களுடைய மெனோபாஸ் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தொடர்பாக தலைவரிடம் ஒரு விரிவான ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் ஒரு சகோதரி, ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை, ஒரு அம்மா, இவ்வளவு பெண்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போது இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இதை பற்றி பேசுவதற்கு வெட்கப்படாத, தயக்கம் கொள்ளாத ஒரு தலைவராக நான் பார்க்கின்றேன். எனவே நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே இந்த பெண்களுடைய சுகாதாரம், இந்த மாதாந்த சுகாதாரம் தொடர்பான பல நலநோன்பு திட்டங்கள் உள்வாங்கப்படும். சரி, சஜித் பிரேமதாச தலைமைத்துவத்துக்கு சிறந்த ஒருவராக கருதப்பட முடியாதவர் என்ற சில வாதங்களை ஆளுங்கட்சி தரப்பு இன்னும் வேறு கட்சிக்காரர்கள் வைக்கிறார்கள். என்னதாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் பாருங்கள், நீங்கள் வேறு யாராவது களமிறக்கி விட்டு அவர் ஒதுங்கி விடுவார் என்ற அடிப்படையில் கூட சில சில கருத்துக்கள் இதே மடையில் இதே நிகழ்ச்சியில் வச்சுதெல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது. ஆகவே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நாடு அவருடைய கைகளில் நாடு ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அவரால் முடியுமா இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய நிலையை மாற்றி நாட்டினுடைய தலையெழுத்தை சரியாக எழுதுவதற்கு என்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கட்சிக்குள் ஏதும் கலந்துரையாடல்கள் இருக்கிறதா? நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்குள் அது தொடர்பாக எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அதுபோன்று எதிரணி சொல்லக்கூடிய ஒரு விடயம், அவரிடம் சில விடயங்கள், அதாவது குறிப்பாக எதை சொல்வதாக இருந்தால், நாடு வங்குரோத்தான நிலையிலே நாட்டினுடைய பொறுப்பை ஏற்க தயங்கிய ஒரு தலைவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கான காரணத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்கின்றோம். இந்த நாட்டில் 69 லட்சம் வாக்குகளை கொடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதியாக நியமித்தார்கள். அவருடைய முட்டாள்தனமான தவறான வழிகாட்டலால் தான் நாடு இவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொண்டது. அதற்கு மேலதிகமாக 3/2 பெரும்பான்மை பொதுஜன பெரமுனோடும் இருந்தது. இனிமே அவர் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வெறுமனே ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டு பொதுஜன பெரவுனனுடைய நிழல் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செயற்படுவதை போன்று மக்களை பொய்யான ஒரு வழியிலே வழித்தடத்தை மாற்றுவதற்குரிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தந்தையார் மறைந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஏழை மக்கள், வருமானம் குறைந்த மக்களுடைய நல்நோன்பு திட்டங்களில் அதிகம் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய 25 மாவட்டங்களிலையும் அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண் அரசியல்வாதியாக நான் இருக்கின்றேன். வடக்காகட்டும், கிழக்காகட்டும், மலிகமாகட்டும், தெற்காகட்டும், கொழும்பு மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக நான் அவரோடு பயணிக்கின்றேன். தமிழ் மக்கள், ஏனைய சிங்கள மக்கள் பேசக்கூடிய கருத்துக்களை நேரடியாக செவி மடுக்கின்றேன். அவரை ஆரத்தழுவி வரவேற்று தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதை கண்கூடாக பார்க்கின்றேன். காலமே 7 மணி தொடக்கம், மாலை 8-9 மணி மட்டும் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நான் பார்க்கின்றேன். இனி வெறுமனே அந்த ஒரு ஹீரோயிசம் தலைவர் என்பதற்கு அப்பால் நிதர்சனமாக ஒரு தலைவர், எங்களுடைய பிரச்சனை அறிந்த, எங்களுடைய துன்பங்கள் அறிந்த ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்க்கின்றேன். அதில் ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டாம். ஆனால் பொதுஜன பெரமினோடைய ஒரு நிழல் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை அனுப்புவதற்கு எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி விரும்பவில்லை. யாருக்கும் உங்களுக்கும் போட்டி, உங்களுக்கும் அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கும், ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினோவுக்குமா, அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்குமா, இது யார் உண்மையிலே உங்களுடைய போட்டியா? நிச்சயமாக நாங்கள் போட்டியாளர்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விடயம், கடந்த முறை இனவாத வாக்குகளை கவர்வதற்காக சில சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு தேர்தலிலே மக்களுடைய எண்ணங்களை மாற்றியமைக்கக்கூடிய சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த காலங்களிலே அறிந்த விடயம். எனவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் காலங்களை இலக்கு வைத்து சில இனவாத மதவாத கருத்துக்களை உட்புகுத்தி தேர்தலுடைய தன்மையை போக்கை மாற்றக்கூடிய சக்தி யாருக்காவது இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் சொல்கின்றோம், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கின்ற எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாட்டிலே வாங்கப்பட்ட கடனை நாங்கள் 2030 வரை மீளச் செலுத்தாமல் அமைதியாக இருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கும்போது நாடு ஓரளவு மீண்டதாக இருந்தாலும் கடன் நாங்கள் மீண்டும் கொடுக்கவில்லை.
கடனை பெற்றவர்கள் கடனை செலுத்தவில்லை. எனவே இதனை முன்னிட்டு மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். ஆஷடி சில்வா அவர்கள், இரான் விக்ரமரத்ன அவர்கள் உள்ளடங்கலான தலைமையிலான மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். எங்களிடம் ஒரு இலக்கு இருக்கிறது, பொருளாதார ரீதியாக நாட்டை மீட்டமைக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக உறுதியான நிலைப்பாடு எங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மிக அண்மையில் ப்ளூ பிரிண்ட் என்ற ஒரு விடயத்தை கூட நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக வெளியிட்டிருந்தோம். எனவே மிகச்சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்போடு இந்த தேர்தலையும் அந்த தேர்தல வெற்றியையும் எதிர்பார்த்து நாங்கள் இருக்கின்றோம். அந்த நீங்கள் சொல்வதை போன்று போட்டி என்று பார்க்கும்போது மக்களை திசை திருப்பக்கூடிய இனவாத மதவாத கருத்துக்களை திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமோ என்பது மாத்திரம்தான் என்னுடைய ஒரு எண்ணப்பாடு. மாவட்டங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய செல்வாக்கு நிலைமை, ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டங்க மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக, உங்களுடைய ஒவ்வொரு மேடைகளிலும் தேசிய மக்கள் சக்தியை தாக்கும் விதமான கருத்துக்களை வெளியிடுகின்றீர்கள். அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அப்படித்தான், தேசிய மக்கள் சக்தியை இலக்கு வைக்கிறது அதிகமாக. தேசிய மக்கள் சக்தியை இலக்கு வைப்பதற்கான காரணம் அவர்கள் தாங்களே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், கருத்துக்களை பிறழ்வுபடுத்தக்கூடிய விதத்தில் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள். அதை பேசக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் நாங்கள் தான் முதலில் கேட்டிருந்தோம் பொருளாதார ரீதியான வல்லுநர்களோடு பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் அவர்கள் இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான ஒரு அழைப்பாக அதை மாற்றியமைக்கிறது. நியாயமாக இருக்கிறது இல்லை, ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக வருகின்றவர் தான் நிறைவேற்ற போகின்றார் அனைத்தையும். வாருங்கள், நீங்கள் ஜனாதிபதியாக போவதால். ஆனால் அந்த யோசனையை கொடுத்தது நாங்கள். அப்படி என்றால் முதலில் நாங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கும் போது எங்களுடைய அழைப்பை ஏற்றுவிட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய அழைப்பை ஏற்பதுதான் ஒரு நாகரிகம். ஆனால் அவர்கள் சொல்வது அழைத்தாலும் பொருத்தமான விவாதம் வேணும். சாதாரணமாக நிபுணர் குழு என்றால் அது தொலைக்காட்சி நடக்கின்ற ஒரு மேடை நிகழ்ச்சியா இருக்கலாம், விவாத நிகழ்ச்சியாக இருக்கலாம். மிக முக்கியமான காரணம், தேசிய மக்கள் சக்தியிடம் மிகச்சிறந்த பொருளாதார இலக்கு கட்டமைப்பு இல்லை. எனவே அவர்கள் அதை தவிர்த்து பேசுகிறார்கள். வெறுமனே கூட்டங்களையும் ஆடம்பரமான கூட்டங்களையும் அவர்களுடைய பேச்சுக்களையும் வைத்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டம் அவர்களிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. வடக்கு கிழக்கு சார்ந்த விடயங்களை நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மிக அண்மை காலமாக பாருங்கள், தமிழர் தரப்பு பேசும் தரப்பிலிருந்து தரம் அவர்களுடைய குறைந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நேரடியாக தேசிய கட்சிகளை பிரதித்துவப்படுத்தாமல் கிட்டத்தட்ட 75% சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது 25% தான் தமிழ் மொழி பேசக்கூடிய சிறுபான்மை மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் பல இனங்களாக, பல மதங்களாக, பல மொழி பேசுபவர்களாக பிரிந்திருக்கும் போது அவர்கள் தனித்தனி கட்சிகளை பிரதித்துவப்படுத்தி தேசிய கட்சிகளோடு கூட்டணிகளாக போகும்போது பேரம் பேசக்கூடிய சக்தியை அவர்கள் இழக்குகின்றார்கள். ஏனென்றால் 30 வருட யுத்தத்திற்கு பின்னர் 2009 யுத்தம் நிறைவடைந்தது வடக்கு கிழக்கிலே. இந்த வடக்கு கிழக்கு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு இத்தனை வருடங்கள் இந்த மாறி மாறிய ஆளுங்கட்சியிடம் எதிர்கட்சியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? ஏனென்றால் இந்த தேசிய கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சிறு கட்சிகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்ததன் பலன் தமிழ் மக்கள் இன்று கட்சிகள் பிளவடைந்து ஒரு தேர்தல் நடக்கும்போது தேர்தலில் போட்டி போட முடியாதவர்களாக, அல்லது தேசிய சக்திகளோடு பேரம் பேச முடியாதவர்களாக, அல்லது பாராளுமன்றம் அனுப்பியவர்கள் 2 வருடங்கள் தேர்தலை பிற்போடுமாறு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான யோசனைகளை முன்வைக்கக்கூடிய படித்த மேதைகளாகத்தான் நாங்கள் தமிழ் பிரதிகளை பார்க்கின்றோம். பொதுவாக 2 வருடங்கள் தேர்தலை பிற்போடுவதென்று இந்த நாட்டில் ஒரு தேர்தலும் இல்லாமல் இருக்கும்போது ஜனநாயக கட்டமைப்பு கழுத்தை இறுக்கி வைத்திருப்பதா? ஆனால் சிவி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலுக்கு செல்வதை விட தேர்தலை பிற்போடுவது சிறந்தது. இல்லை, எங்களுடைய கருத்து மக்களுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளத்தானே வேண்டும். உங்களுக்கு தெரியும், மிக அண்மை காலமாக தூதரகங்களிலே சென்று பாருங்கள் எத்தனை இளைஞர் யுவதிகள் வரிசையில் இருக்கிறார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே எத்தனை இளைஞர்கள் பதிவு செய்துட்டு வேலை, எங்களுடைய மூளைசாலிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2 வருடங்கள் தேர்தலை பிற்போடுவதால் எங்களுடைய வளங்கள், எங்களுடைய மூளைசாலிகள் வெளியேற்றம் தான் இடம்பெறும். நாங்கள் நாட்டை மீள கட்டி அமைப்போம், எங்களிடம் பொருளாதார ரீதியான மிகச்சிறந்த கட்டமைப்பு இருக்கிறதான்றா இல்லை. உள்ளி மோசடி தொடக்கம் சீனி மோசடியில் இருந்து எத்தனையோ மோசடிகள் இடம்பெற்றது. யாரையாவது நாங்கள் இதுவரையில் கைது செய்திருக்கிறோமா? நாட்டை விட்டு வெளியேறிய டாலர்களையும் பணங்களையும் மீள கொண்டு வந்திருக்கின்றோமா? அப்படி சொல்வதாக இருந்தால் நாங்கள் கொண்டு வருகிறோம், இன்னும் 2 வருடங்கள் கொடுங்கள், 25% பணத்தை நாங்கள் மீள பெற்று விட்டோம், மிச்சம் 75% கொண்டு வருகிறோம், 2 வருடங்கள் தாருங்கள் என்று சொல்கின்றோம். மத்தியில் விக்ரமசிங்க கொள்ளையடிக்க மாட்டார், அவர் கொள்ளையடித்து யாரு கொடுப்பது? ஆனால் அவர் கட்சி சார்ந்தவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வெள்ளி பூச முடியாதே.
மத்திய வங்கிக்குள்ள பிணை மோசடியாகட்டும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிணை மோசடிகள் தொடர்பிலே நாங்கள் அவரை ஒரு அரசியல் தலைவராக மட்டும் பார்க்காமல் அவர் கட்சி சார்ந்திருக்கக்கூடியவர்களை பாருங்கள். அவர்கள் ஆனால் மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற நபர்கள் பற்றி நபர்களை பற்றிய புத்தகத்தை எழுதியவர் கூட இப்போது நினைக்கிறேன் சுஜீவ சீரசிங்கலம் உங்களோட தான் இருக்கிறார். நிச்சயமாக. அப்படியானால் அதற்கெல்லாம் என்ன பதில் உங்கள் பக்கத்தில்? இப்ப எங்கள் பக்கம் அதற்கான திட்டங்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக திட்டங்களை வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் ஊடக சுதந்திரத்தை போன்று ஜனநாயக கட்டமைப்பு தேர்தல் முக்கியம். மக்கள் தீர்மானிக்கட்டும். ஏனென்றால் மக்கள் 69 லட்சம் வாக்குகளை கொடுத்து 3/2 பெரும்பான்மையை கொடுத்து பொதுஜன பெருமுனவை பாராளுமன்ற அனுப்பிய அந்த நிழல் ஜனாதிபதி மீண்டும் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தற்போது இருக்கின்ற நிலைமை ஏனென்றால் அந்த மக்கள் தான் அந்த ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பினார்கள். எனவே ஒரு மாற்றத்தை மக்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த மாற்றத்தை ஜனநாயக ரீதியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தேர்தல் திணைக்களத்திற்கு இருக்கிறது. உங்களுக்கு இது மிக முக்கியமாக தெரியும். தேர்தல் திணைக்களத்தை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியிலே அந்த பதவியில் இருந்து பதவியை ராஜினாமா செய்தவர் தான் வடக்கினுடைய ஆளுநராக நியமனம் பெற்றார். சுயாதீனமாக செயற்பட வேண்டிய ஒரு ஆணைக்குழு எவ்வளவு லஞ்சம் ஊழல் அல்லது ஒரு வேறு வகையான ஒரு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதை அதன் அந்த நியமனத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். நாட்டினுடைய தேர்தலை பிற்போடுவதற்கு உதவி செய்ததற்காக ஒரு ஆளுநர் பதவியா? இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜனநாயக கட்டமைப்பை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீற முடியாது.